அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலிஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக் பை அண்ட் சிக்னலில் எந்த இடத்துல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, குரூடாயில், நேச்சுரல் கேஸ், ஃபினான்ஸ் நிஃப்டி சிக்னல்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டயத்தில் மினிமம் ரிஸ்க் வச்சு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல் நேம் M16 அகாடமி இன் தமிழ்ட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ அதை தான் நம்ம வந்து சிக்னல்ஸில் எப்படி நம்ம பார்க்கலாம், ரிஸ்க் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்து நிஃப்டி மட்டுமே செல் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருந்தோம், சரிங்களா. அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த கேப் அப் கேப் டவுனில் மட்டும் கவனமாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டயத்தில் எடுக்கிற ரிஸ்க்கு 3000 மட்டும்தான் எடுக்கணும், இல்லை சார் அப்படின்னா ஒரு 5000 வச்சுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1:3, அதாவது 5000 15000 வரலாம், 20000 வரலாம் இந்த எக்ஸ்பிரி டயத்தில், ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லையா. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எடுக்கிற ரிஸ்க் கம்மியாகிடுங்க. ஒரு 50,000 நான் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன் சார், 1,00,000 வாங்கினேன், அதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும். நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 3000 to 5000, லாஸ் ஆச்சுன்னா 5000, ப்ராஃபிட் வந்தால் 25,000, இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 17,100 கீழே செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணோம், அடுத்து 15 minutes 5 minutes. இப்போ நம்ம எதனால் இன்றைக்கி செல் ஆக்டிவேட்டர் கொடுத்தோம்னா, இப்போ 5 minutes வச்சு தான் நம்ம கொடுத்தோம், சரிங்களா. 5 minutesில் நம்ம செல் ஆக்டிவேட்டர் கொடுத்தோம்னா கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தது, செல்லிங் ப்ரெஷரு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஆனால் 15 minutesில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. 15 minutes மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 15 minutes ஃபஸ்ட்டு 15 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 minutes பார்க்குறது நல்லது. அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் கன்ஃபார்ம் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து நியூட்ரலாக இருக்குது, இங்கே வந்து செல்லிங் வால்யூம் வரல. மோஸ்ட்லி 15 minutes வச்சு இன்றைக்கி அந்த ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, பரவாயில்ல, நம்ம எல்லா ட்ரேடிங்குமே சக்ஸஸ் பண்ண முடியாது, அதே டயத்தில் வாய்ப்பு சில நேரத்தில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், சரிங்களா, அதையும் நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம் இருக்குது, இங்கே நியூட்ரல் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் இருக்குது, அப்போ ஆப்போசிட் சைடு. அப்போ பை சான்ஸ் இந்த இடத்துல எடுக்கலாமானா பையும் எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஸ்ட்ராங் ஆகணும், இந்த இடத்துல பையிங் மாறி வரணும், சரிங்களா. அப்போ எதுக்கு மேலே 17,240 மேலே தான் பை சான்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ இன்னும் ஒருவேளை நம்ம மார்னிங் வாங்கி வச்சுருந்தோம்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா. மினிமம் ரிஸ்க் நம்ம பல டைம் நம்ம சொல்லிட்டு மினிமம் ரிஸ்க் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு, சரிங்களா. லாஸ் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். சரி, இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கூட இன்றைக்கி என்ன சார் செல் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,800 கீழே தான் செல் சான்ஸ், ஆனால் இங்கே செல் வரல, சரிங்களா. ஆல்மோஸ்ட் அவாய்டும் பண்ணிட்டோம். ரெண்டாவது இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷரும் வரல. இப்போ ஒருவேளை இப்போ பையிங் ப்ரெஷரு பையிங் சிக்னல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்தே நம்மளுக்கு ஒரு பையிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ 39,400. அப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் போன மார்க்கெட்டாக தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இந்த இடத்துல பை பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம பை சான்ஸ் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். ரேஞ்ச் போன மார்க்கெட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு 15 minutes, அதுக்கடுத்து 5 minutes வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதில் கம்பேர் டு ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பை சான்ஸில் டார்கெட் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,900 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ 15 minutes ஓகே, அடுத்து வந்து 5 minutes நம்ம செக் பண்ணணும். 5 minutes உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுது சார் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு பை சான்ஸில் தான் இருக்குது. இப்போ 15 minutes பொறுத்தளவுக்கு சாரி 5 minutes செல் இருக்குது. 15 minutes நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். 15 minutes பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம பார்க்கணும். 15 minutes பை சான்ஸ் இருக்குது, பையிங் வால்யூமே தான் இருக்குது. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா 5,850 மேலே பிரேக் அவுட்டில் நம்ம பை சான்ஸும் சொல்லியிருக்கோம், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஓகே 15 minutes, அடுத்து 5 minutes வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5 minutes நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு செல்லில் இருக்குது. அப்போ இப்போ 5 minutes பை வர்றப்ப தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ 5,850 மேலே தாராளமாக ஒரு பை சான்ஸும் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கண்டிஷன் வந்து எல்லாத்துக்குமே, இப்போ கூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமே ஒன்று தான். கண்டிஷன் வரணும், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 15 minutes, அதுக்கப்புறம் 5 minutes அப்படின்ற வகையில் இன்றைக்கி பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச், ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பை சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், ஃபீஸ்ஃபுல்லான டார்கெட் என்ன அப்படின்றது மட்டும் யாருக்குமே தெரியல சார், எனக்கு என்ட்ரி எடுக்க தெரியல, எக்ஸிட் ஆக தெரியல அப்படின்னா மட்டும் இந்த சார்ட் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்து.